பாத்தாடியாத்தா என்னடா இது டிரெக்ஸ் வீட்டுக்குள்ள வந்துருச்சு ஒரு பெரிய கயிறு எடுத்து இதை கட்டி இதை வச்சு சர்க்கஸ் கட்டி பொழைச்சிக்க வேண்டியதுதான் ஏய் எவன்டா சூரிய வச்சிருக்கீங்க நம்ம புக்காட்டிக்காரி இன்விசிபிள் ஆயிடுச்சிங்க ஓயோ ஊருக்குள்ள மொட்டை பூதம் வந்துருச்சு ஓடுங்கடா ஏய் எவன்டா அது என்ன கலாய்க்கிறது எங்க கலாய்க்கிறனுங்க ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் தெரியல இந்த ஒரு டிரெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இதை நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் கட்டி போட்டு பார்த்தீங்கன்னா வளர்க்க போகிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருக்கிற கார்ஸ் எல்லாம் இன்விசிபிள் ஆக்கி பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்கு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம முறையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல்லைக்கான பில்லைக்கான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெல் இருக்கும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி நம்ம வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் பார்த்தா லைக் பண்ண பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் கூட பார்த்தா பண்ண பண்ணுறீங்க மறக்காமலே தட்டி விட்டு போய் கண்டினியூ பண்ணுங்க இதுக்கு மேலே ஓரம் மொக்க போடாமல் லெட்ஸ் கெட்ன்ற வீடியோ ஃபஸ்ட் ட்ரக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிரெக்ஸ் வச்சு தாங்க போன போகிறோம் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு வழியாக இந்த மாடு ஆடுலாம் பார்த்தீங்கன்னா மீசின் வர மாதிரி பார்த்து வெளியே மீசின் விட்டு அப்படி பின்னாடியே வருது பாருங்கள் வாயை பிறந்துங்கன்னு அழகாக பண்ண நம்மளோட தப்பாங்க நீங்களும் வீடியோ பார்க்குற அழகான பசங்க பொண்ணுங்களா தான் மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ இந்த டிரெக்ஸ் எங்கே போகிற கூட்டு போகிற சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தாங்க இப்போ இதை நம்ம வீட்டுக்கு கூட்டு போகிறோம் வீட்டு கூர்த்து போட்டு மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டு போய் வந்து இதுக்கு வந்து சோறு போட்டு வளர்க்க போகிறோம் என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க அது வேணா போய் தொலைஞ்சது ஆஹா அங்கே சுற்றி கிடக்குது போல இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா மந்த கிரிகிரி சுற்றுது போல இருக்கு அதுக்கு பாவம் அவ்வளோ தூரத்தில் இங்கே ஓடி வந்ததில்ல இப்போ திருப்பி போய் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வருவோம் வெளியே வர முடியாது எப்படி இந்த ட்ரிக்கை பிடிச்சிருக்கான் டிரெக்ஸே வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து வளர்க்குறவங்கப்பா இதுக்காச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இந்த ஃப்ளோர் கொண்டோம்னா பார்த்தீங்கன்னா இந்த டிரெக்ஸால் பெருசாக நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது மண்டை மண்டல லைட்டு நமக்கு தட்டும் ஆனால் இன்ஃபினிட்டி சீட் கோடு மட்டும் போடலன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒரே கவ்வா கவி பார்த்தீங்கன்னா நம்ம கதி வந்து முடிச்சிடும் ஓ அப்படியா விஷயம் இப்போ நம்ம போய்ட்டு நெக்ஸ்ட் ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துலாம் நெக்ஸ்ட் ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிரெக்ஸ் வச்சு தாங்க பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜேசிபி வர வச்சுக்கலாம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிரெக்ஸ் எஸ் ஜேசிபி சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிப்பாங்க நீங்கள் ஏன்னா அந்த வீடியோ பார்க்காம மேலே ஐக்கான மறக்காம செக் பண்ணி பாருங்க பயங்கர ஃபன்னாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜேசிபி வச்சு டிரெக்ஸ் தூக்க முடியல அட்லீஸ்ட் இப்போ தூக்க முடியல சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா அது காடு இது பற்றி நம்ம இடம் ஏ டிரெக்ஸ் இப்போ ஆம்லைன் சண்டைக்கு பார்ப்போ ஏன்னா தூக்கி அடிச்சிச்சோ அந்த வீடியோலேயே பரவாயில்ல போல இருக்கு இங்கே பாருங்கள் தூக்கி அடிச்சிச்சு ஆஹா போய் போலீஸ் ஸ்டேஷனில் லேண்ட் ஆக போகிறோம் போல இருக்கு நல்ல வேலை நின்றுச்சே மறுபடியும் ஆஹா மறுபடியும் தூக்கி அடிச்சிச்சு ஒரு வேலை இது 90s கிட் டிரெக்ஸாக இருக்கும் போடுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜேசிபி பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு விளையாடுது நக்கல்யா அவனுக்கு இது ஒன்றும் பண்ண முடியலங்க ஜேசிபி வச்சுக்கங்க ஜேசிபி வச்சு என்ன பண்ண முடியும் இந்த டிரெக்ஸுக்கு மட்டும் கொல்ல முடியல இது நியாயம்மா மானம் தாங்கம்மா நீங்கள் வீடியோ கிளிக் மாதிரி குடும்பமான பாட்டெலாம் கேட்க வேண்டியிருக்கோம் ஆஹா டிரெக்ஸுக்கு நம்ம பாட்டு பிடிக்கல போல இருக்கே இப்போ நம்ம கம்முன்னு போயிட்டு நெக்ஸ்ட் ட்ரிக் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் நெக்ஸ்ட்ருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு அம்மர் கார் வச்சு தாங்க பண்ண போகிறோம் இதை வச்சு என்ன பிற பண்ண போகிறீங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த காருக்கு பின்பக்கம் இருக்குல்ல இதில் பார்த்தீங்கன்னா பைக்கு சைக்கிள் என்னென்ன முடியுமோ எல்லா கருமத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டின் போகிறோம் ப்ரோ அது எப்படி ப்ரோ முடிய சொல்லிட்டுங்கன்னா இப்படி தாங்க இதுக்கு பின்னாடி கரெக்டாக நின்று பார்த்தீங்கன்னா சீட் கோடு போடுங்க நான் பார்த்தீங்கன்னா பைக் சீட் கோடு போட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சைக்கிள் சைக்கிள் சீட் கோடு பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2-1 or 4-1 போட்டேன் சரி சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைக்கிளே போட்டலாம் இதெல்லாம் போட்டால் என்ன ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதெல்லாம் எனக்கு பின்னாடி வச்சுக்கி இந்த அம்மர் காரை ஓட்டலாங்க இருங்க நான் பார்த்தீங்கன்னா ஓட்டி கேட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு சைக்கிள் கண்டிப்பாக கீழே விழுந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே சரியாக போடல இந்த சைடு ஏற முடியாது இது வேற ஒரு கடுப்புங்க நம்ம இந்த ஒரு சைடு தான் வந்து ஏற முடியும் சரி இதை எப்படி ஏறுவோம் இது மட்டும் வேலை செஞ்சிச்சு வச்சுக்கோங்க ஊருக்குள்ள இருக்க வண்டி கிண்டியில் ஆட்டியை போட்டு பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கொண்டு போய் இப்படி விற்று பார்த்தீங்கன்னா நல்லா காசாக இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி தாங்க ஒரு சைக்கிள் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா கீழே விழுது ஆனால் பார்த்தீங்கன்னா பைக் வந்து அப்படி சாலையை நிற்கிது பாருங்க ஆஹா செவத்தில் வேற முட்டேன் அது வேற சும்மா ஆடின்னு கிடந்தது என்ன ஆக போது தெரியல சரி முதல்ல வீட்டு வெளியே கொண்டு போவோம் இங்கே பாருங்களேன் பைக் மட்டும் பார்த்தீங்கன்னா விளைவில் சூப்பர் பைக் பார்த்தீங்கன்னா கெத்தியமாக பிடிச்சிக்கிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா சைக்கிளை சரியாக ஸ்பேன் பண்ணல
ஆஹா, இங்க ஒரு அழகான பொண்ணு நடந்து போதே பேசாம ஜேசிபி கொண்டு வந்து இந்த பொண்ணோட பாடியை தூக்கி இந்த அம்மர்ல போட்டு போயிடலாமா? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு, ஏண்டா ஏண்டா போறோம் செக் பண்ணி தான் பார்த்து நம்ம வேலை செய்த சொல்லிட்டு 5050 சொல்ற சீட் கோடு பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். இது நான் குரங்கு மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பேன் ஆச்சு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். ரெண்டு டைனோசர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட விரும்பல, ஏன்னா ஒன்று விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று நிற்கும். பாப்போ இந்த வண்டி இழுக்குதே இல்லையா சொல்லிட்டு தெரிஞ்சு இழுத்துருவோன்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் இழுத்துறோம், இந்த டிராக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா இது எதுவுமே வச்சு பண்ண முடியல. என்னத்தான் சொல்கிறது, கமான் கிளம்பு கிளம்பு. ஏய் வாட்ஸ்அப் பண்ணிங்க ஏங்க, நாங்கள் ஆமையோட மெதுவாக போகுது. அடப்பாவீங்களா, ஒரு பைக்கு ரெண்டு சைக்கிளை இழுத்துன்னு போகுது, ஆனால் ரெண்டே ரெண்டு டைனோசரை இழுத்துட்டு போக முடியல. எங்கே முக்குதுங்க, போகிற போக்க பார்த்தா அப்படியே பிளாஸ்ட் ஆகிடும் போல இருக்கே. ஏய் அம்மரு, என்னாச்சு உனக்கு? ஆஹா, வேலைக்கு ஆகலை. ரெண்டு மூணு பைக்கு போட்டால் கூட போதுங்க, ஆனால் டைனோசரை போட்டால் பார்த்தீங்கன்னா முக்கு முக்கு முக்குது. சரி, நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குதிரையை வர வச்சு பார்த்தீங்கன்னா குதிரையை வந்து ஓட்ட முடியாது. சாரி, குதிரையை பற்றி இதில் வச்சு மூவ் பண்ண முடியாது சொல்ல செக் பண்ணி பார்க்கலாம். குதிரை சீட் கோடு பொறுத்த வரைக்கும் இந்த 200 நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குதிரை வண்டி போடுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டைனோசர் ரெண்டு வர வச்சோம், ஓகே ஒரே ஒரு ஆசை 200 சொல்கிற சீட் கோடை பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். அட்லீஸ்ட் இதையாச்சும் இந்த பைக் மாதிரி கொண்டு போக முடியாது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அம்மர் கசிங்க, நீங்கள் ஒன்றும் வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்க மேலே பண்ணி கண்டு பண்ணுங்க. ப்ளீஸ் நண்பர்களே, ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கே அதேதாங்க, டைனோசருக்கு குதிரைக்கு வித்தியாசமே இல்லைங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா முக்கு முக்கு முக்குது, இது தீப்பொறி வேறு பார்த்தீங்கன்னா பாருங்களேன் பின்னாடி வந்து திரிக்குது, என்ன கருமே தெரில. ஓகே ரைட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மரில் வந்து இந்த பைக்கெலாம் போட்டு கொண்டு போகலாம். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர் பைக்கை போட்டுறாதீங்க, போட்டிங்கன்னா மொட்டை மொட்டை கதை முடிஞ்சுது, சோலி முடிஞ்சு. இப்போ நம்ம கடைசியாக அந்த ஒரு இன்விசிபிலிட்டிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இன்விசிபிலிட்டிக்கு ட்ரை பண்ணணும்னா உங்ககிட்ட இந்தியன் பைக் டிரைவிங்கோட வெர்ஷன் 19 வேணுங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற போது 31 வெர்ஷன், நான் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு பழைய வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ பார்க்க போது தெரிஞ்சிருக்கோம், நம்ம பார்த்திங்கன்னா பழைய வீட்டில் ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம், பழைய ஞாபகம்லாம் வருதுல. ஸோ இந்த ஒரு ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 19 மட்டும்தான் வேலை செய்யும். இங்கே நீங்கள் பார்க்க போது தெரிஞ்சுக்க முன்னாடி இப்போ ஹெட் லைட்டில் எரியுது வெர்ஷன் 19, அதை பார்த்திங்கன்னா பழைய வெர்ஷன்லாம் வந்து இந்த மாதிரி முன்னாடி லைட் எரியும். இப்போ லேட்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நைட் மோட் ஆன் பண்ணால் தான் எரியும். இப்போ எப்படி ப்ரோ இன்விசிபிள் மோட் ஆன் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து காரில் தாங்க வேலை செய்யும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா புக்காட்டி காரில் தான் வேலை செய்யும். அப்போ ஏன் ஒரு பைக் எடுத்து சுற்றுறீங்க சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். புக்காட்டி காரில் தான் வேலை செய்யும், ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து என்பிசி ஓட்டுற புக்காட்டி காரில் தாங்க வேலை செய்யும், நம்ம ஸ்பேன் பண்ணுற புக்காட்டி காரில் பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது. அப்படி என்ன ஒரு ட்ரிக் சொல்லிக்கிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கப்பா, முதல்ல ஒரு புக்காட்டி கண்டுபிடிச்சிடலாம். மாட்டிக்கினாங்க பங்குங்க பாருங்க, நம்ம கோசமே பார்த்தீங்கன்னா வரா அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ஒரு பைக் நிறுத்திடலாம். இப்போ இதுக்கு இந்த ஒரு புக்காட்டி கார்கிட்ட போயிட்டு அந்த கலர் மோட்ல போயிட்டு RGB ஆன் பண்ணா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார் வந்து இன்விசிபிள் ஆயிடும். என்ன பாரு வேலை செய்யாது. ஆனால் இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரிக்குங்க, நிஜமாக சொல்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஐடி ஓட்டுற சுகமே சுகந்தாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ என்ன வந்து வச்சுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் மிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காம சொல்லி பண்ணுறேங்க. வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் ஒன்று கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் ஒன்றும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனும் பெல் ஐக்கன் இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டு போயிடுங்க. ப்ளீஸ் நம்ம ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர், வரட்டா.